ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரம்மாண்டமான கேஜி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய சைஸ் கேஜி. இவ்வளோ பெரிய கேஜ் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது 6 அடி அகலம், உள்ள அளவு ஹைட்டு வந்து 4 அடி, உள்ள டெப்த்து பார்த்திங்கன்னா 2.5 அடி, கீழே லெக் வந்து ஒரு 1.5 அடி. இது இந்த குரூப் ப்ரீடிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்காக இந்த கேஜ் பண்ணியிருக்கோம். வாங்க, இதில் என்னெல்லாம் வசதி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, இது லெஃப்ட் சைடில் ப்ரீடிங் பாக்ஸ்க்காக ஒரு டோர். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி கம்பியில் பண்ணியிருக்கோம். இந்த கம்பியோட திக்னஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2.3 mm திக்னஸ்ஸு, அவுட்ரு வந்து 4 mm திக்னஸ்ஸு. இது 19 mm ஸ்கொயர் டியூப். ஃபிக்ஸிங்லாம் இந்த மாதிரி அலன் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கோம், நீட்டாக இருக்கும். ஓகே, அதேமாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் ப்ரீடிங் பாக்ஸ் டோர் இருக்குது. அதுவே கீழே பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் ஃபீட் இருக்குதான், ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபீடு பண்ணுறதுக்கு. அதுக்காக இந்த பவுல் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம் இது நம்ம ஏற்கனவே 3 ft 4 ft வச்சுருக்கோம். இதுக்கு லாக்கு, பேர்டு உள்ள மெத்துக்கு போட முடியாத அளவுக்கு அந்த உள்ள ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்கோம். பேர்டு அளவுக்கு கப்பை தூக்கி போட முடியாது, ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய டோர், சென்டரில் பெரிய டோர், அதுக்குள்ளே ஒரு சின்ன டோர், கீழே கப்பு வைக்கிற மாதிரி, பிளாஸ்டிக் கப்பு வைக்கிற மாதிரி ஒரு, அது ஒரு 3 டோர் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பக்கமும் பவுல் வைக்கிற மாதிரி, இந்த சைடில் தண்ணி வச்சா அந்த பக்கம் தீனி வைக்கணும், ஏன்னா மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் ரைட் சைடு, பேக் சைடில் எனக்கு வழி இல்லை, அதனால் உள்ளேருந்து காட்டுறேன். பேக் சைடில் வந்து ஒரு 3 டோர் வச்சுருக்கேன் ப்ரீடிங் பாக்ஸ்க்காக. இங்கே ஒரு டோர், இதில் ஒரு டோர், இங்கே ஒரு டோர், 3 டோர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்மேண்டல் தான், கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டல் பண்ணிக்கலாம். இந்த கழட்டி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ட்ரே போகிறதுக்குள்ளே கேப், 2.5 to 1.5 ட்ரே வந்து 3 ட்ரே போடுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். தேங்க்யூ.